படிப்பு மற்றும் பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்றம் குறித்த வெற்றிகரமான அக்டோபர் 6 மாநாட்டிற்கு பிறகு வரும் டிசம்பர் 6 டெல்லியில் தேவேந்திரோட மக்களுடைய சார்பாக பிரம்மாண்டமான பேரணி நாடாளுமன்றத்தை நோக்கி நடைபெறவிருக்கிறது. எவ்வாறு அக்டோபர் 6 உலகெங்கும் இருந்து ஆர்வத்துடன் எழுச்சி கொள்ளும் தேவேந்திரோட வேளாளர்கள் தங்களுடைய சுயமரியாதைக்கான கோரிக்கைக்கு குரல் கொடுத்தார்களோ, அதே போல டிசம்பர் 6 வரலாறு படைக்கக்கூடிய வகையில் டெல்லி தலைநகரில் முத்திரை பதிப்பதற்காக இப்பொழுதிருந்தே தங்களை தயார்படுத்தி வருகிறார்கள். இதுவரையிலும் தயார்படுத்தாத நம்முடைய தேவேந்திரோட சொந்தங்களுக்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். விமானம் மூலம் வருவதாக இருந்தாலும் சரி, ரயில் மூலம் வருவதாக இருந்தாலும் சரி, முன்கூட்டியே பதிவு செய்துவிட்டால் உங்களுக்கு பல்வேறு வழிகளில் அது உங்களுக்கு சிரமத்தை குறைக்கும். எனவே நம்முடைய சொந்தங்கள், நாம் இந்த டிசம்பர் 6 திட்டத்தை அறிவித்த பொழுது ஒரு மாவட்டத்துக்கு குறைந்தது 50-60 பேர், குறைந்தது 1000 பேராவது டெல்லியில் அனுமதிப்படுத்த வேண்டும், பேரணியாக சென்றிட வேண்டும் என்று நான் வலியுறுத்தியிருந்தேன். இன்று நவம்பர் 22 அளவிலேயே ஏறக்குறைய 600 மேற்பட்டவர்கள் விமானம் மற்றும் ரயில் மூலம் வருவதற்காக முன்பதிவு செய்திருக்கின்ற தகவல்கள் வருகின்றன. எனவே நாம் 1000 என்று எதிர்பார்த்தோம், அது 2000 கூட அதிகரிப்பதற்கு அதிகமான வாக்குகள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இதுவரையிலும் மாவட்ட அளவில், ஒன்றிய அளவில், நகர அளவில் டிசம்பர் 6 டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த மகத்தான வரலாற்று சிறப்பு பேரணியில் கலந்து கொள்வதற்கு தயாராக இல்லாதவர்கள் உடனடியாக ரயில் அல்லது விமான டிக்கெட்டுகளுக்கு முன்பதிவு செய்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எப்பொழுதுமே ஒரு கோரிக்கையை தொட்டால் அது தொடர் நடவடிக்கையின் மூலமாகத்தான் வெற்றி பெறும் என்பது அனைவருக்கும் தெரியும். அக்டோபர் 6 ஒரு நகர்வு, அது ஒரு தொடக்கம், அதுவே முடிவானதல்ல. நாம் இன்னும் பல காடுகளையும் கற்கள் முற்களையும் ஆறுகளையும் மலைகளையும் கடந்து சென்றுதான் தேவேந்திரோட அடையாள மீட்பையும் அதே போல பட்டினத்திலிருந்து வெளியேறுகின்ற 2 மகத்தான கோரிக்கைகளையும் வென்றெடுக்க முடியும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஒரு அடிமை, அதாவது தங்களை தங்களுக்கு தங்களிலிருந்து இன்னொருவர் வந்து வெளியே போகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மைகள் மற்றவர்களுக்கு வராது. இந்த அடிமை என்ற வார்த்தை எதற்காக சொல்வது என்று சொன்னால், நாம் கருத்து ரீதியாக நம்மை திராவிட இயக்கங்களுக்கு அடிமைப்படுத்திக் கொண்டோம், தேசியங்களுக்கு நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டோம், போலியான தமிழினவாதங்களுக்கு நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டோம். எனவே இப்படி திராவிடத்தினுடைய அந்த மாயிலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலே இருந்து, போலியான தமிழ் தேச கருத்துக்களிலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு திராவிட கட்சிகளில் இருந்தும் மற்றும் பின்ன பிற கட்சிகளிலிருந்தும் நம்மை நாம் விடுதலை செய்து கொண்டு வெளியே வருகின்ற பொழுது நம்மை அடக்கி வைத்திருந்தவர்கள், நம்மை மயக்கி வைத்திருந்தவர்கள், நம்மை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் எளிதாக அதை ஜீரணித்துக் கொள்ள மாட்டார்கள். ஏன் என்று சொன்னால், நம்முடைய உழைப்பில்தான்
கடந்த பல நூறாண்டு காலம் அவர்கள் வாழ்க்கை ஓடியிருக்கிறது. எனவே நம்மை நாம் விடுதலை செய்து கொள்ளுகின்ற பொழுது, நாம் சுயமரியாதோடு வெளியே வருகின்ற பொழுது அதை எளிதாக அவர்களால் தாங்கிக் கொள்ள இயலாது. எனவேதான் நாம் இதற்காக நம்முடைய உள்ளுக்குள்ளேயே, அதாவது மனக்கிளர்ச்சி, உள்ளுக்குள்ளேயே கிளர்ச்சிகள் ஏற்படணும். ஆமாம், நம்மை அறியாமலேயே நம் திராவிட சந்தர்களுக்கு இரையாயிருந்திருக்கிறோம். நாம் பல்வேறு கட்சிகளுடைய சிந்தர்களுக்கு அடிமையாயிருந்திருக்கிறோம். இப்பொழுதுதான் நம்முடைய அடையாளத்தோடு நாம் வெளிவருவதற்கு நாம் அடியெடுத்து வைக்கிறோம் என்ற அந்த உண்மையான சுதந்திரமான உணர்வு நம்மிடத்தில் வந்து தேர வேண்டும். எனவே இது நம்மை அடிமைப்பைத்து படிப்பித்து வைத்திருந்த சித்தாந்தங்களிலிருந்து விடுதலை செய்வது வருவதுதான் ஒரு முக்கியமான காரியம். எனவே இந்த சித்தாந்தத்தில் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறி அதற்கு பிறகு நாம் நம்முடைய சுயமரியாதை ஆன தேவதர் வேளாளர் அடையாளத்தை நிலைநாட்டுவதற்காக இன்னும் பல மைல் கல் தூரம் நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. எனவேதான் அன்று நாம் அக்டோபர் 6ஆம் தேதி தொடக்கம் என்று சொன்னேன். நம்முடைய புதிய தமிழகத்தை பொறுத்தமட்டிலும் எதுவுமே தொடங்கி மட்டும் விட்டுவிடுவதில்லை, அது வெற்றி காணாமலும் நாம் எதையும் விட்டுவிட்டதே இல்லை. எனவே இது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், உண்ணாமல் உறங்காமல் ஓய்வில்லாமல் நமது பயணம், இந்த வெற்றி தேவேந்திரோட அடையாளம் மீட்கப்பட்டது, அரசாணை பிறப்பிக்கின்றது என்று சொல்லுகின்றவரையிலும், அதேபோல இந்த பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேறுவதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து விட்டன, அதற்கான நடவடிக்கைகளை துவங்கிவிட்டன என்று சொல்லுகின்ற வரையிலும் நம்முடைய பணிகள், நம்முடைய செயல்பாடுகள் தொடர வேண்டும். எனவேதான் டிசம்பர் 6, அக்டோபர் 6 முதல் அடி என்று சொன்னால், இது டிசம்பர் 6 இரண்டாவது அடி எடுத்து வைக்கிறோம். எனவே ஒவ்வொரு அடியும் நமக்கு வந்து பெருமையூட்டக்கூடியதாகவும் வலுப்படுத்தக்கூடியதாகவும், எதிரிகளுக்கு வந்து இவர்கள் விடமாட்டார்கள், இதை நிறைவேற்றி தீர வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கு உண்டான அந்த மகத்தான பேரணியில் நீங்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டுவதற்கு குடும்பத்தோடு நீங்கள் இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் என்று நம்முடைய தேவேந்திரர்கள் சொந்தங்கள், குறிப்பாக அரசுடையாக இருக்கக்கூடியவர்கள், தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், மாணவச் செலவர்கள், அதே போல் அறிவுஜீவிகள், மாவட்ட பொறுச்செயலாளர்கள் மற்றும் இன்ன பிற நம்முடைய தேவேந்திரர் சொந்தங்கள் அனைவரும் இப்பொழுதிருந்தே நீங்கள் வந்து ஆயத்தமாவதற்கு தயாராக கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் டிசம்பர் 6ஆம் தேதி டெல்லி தலைநகரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள PT மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.